Hi students, in the video we will modal kolgai pathi padikaporam seri andha kolgai sonnavanga yaar appadina Max Dodds William Lewis indha rendu perum sollirukanga modal appdin sonna namakku theriyum rendu enna cheyiradhu edhaadu rendu modrudhu ipo nama veedhi vinayila eppadi nadakkudam vinai padu porulkaludaiya moolakoorgal enna cheyidhu onnukonnu modrudhunala dhaan veedhi vinai nadakku appdin solranga இது வந்து நம்ம வாயுக்களின் இயக்கவியல் கொள்கை நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா அதை அடிப்படையாக தான் இது கொண்டது சரியா இந்த நம்ம மோதல் கொள்கையை படிக்கிறதுக்கு ஒரு பொதுவான சமன்பாடு வேதிவினை ஒன்று வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம் இப்போ ஏபி அப்படிங்கிற ஈரணு மூலக்கூறுகள் வாயு மூலக்கூறு சரியா அந்த ஏங்கிற வாயுவும் பிங்கிற வாயுவும் வினை புரிந்து ஏபிங்கிற வாயுவை கொடுக்கிறது அப்படிங்கிற நம்ம சமன்பாட்டை நம்ம எடுத்துக்கிடுவோம் இதில் வந்து A2B2 இந்த ரெண்டு மூலக்கூறுகளுக்கிடையே நிகழ்கிற மோதல் தான் வேதிவினை நடக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது அந்த வினையுடைய வேகம் வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு வினாடியில் மூலக்கூறுகளுக்கிடையே நடைபெறும் மோதல்களின் எண்ணிக்கைக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அதாவது மோதல்களின் எண்ணிக்கை அதிகரித்தா வினையின் வேகமும் என்ன செய்யும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வேதிவினை வந்து எதுக்கு நேர் விதத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு லிட்டர் கன அளவில் ஒரு வினாடியில் மோதலரும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை தான் அதுக்கு வந்து நேர் விதத்தில் இருக்குது அதைத்தான் நம்ம மோதல் வீதம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மோதல்களின் எண்ணிக்கை வந்து A2B2 அவர்களுடைய செறிவுக்கு நேர் விதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ மோதல் வீதம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு A2வின் செறிவு இன்ட்டு B2வின் செறிவுன்னு சொல்லலாம் இதை வந்து நம்ம ஒரு மாறிலியை உள்ள நம்ம கொண்டு வந்தோன்னா மோதல் வீதம் இசட் இன்ட்டு A2 இன்ட்டு B2 அப்படின்னு சொல்லலாமா இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணுமா ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் தான் அது செறிவை குறிக்கும் சரியா அப்புறம் வாயுக்களின் மோதல் வீதத்தை நம்ம வாயுக்களின் இயக்கவியல் கொள்கை அடிப்படையில் என்ன செய்யலாம் கணக்கிடலாம் இது வந்து ஒரு அறை வெப்பநிலையில் 298 கெல்வின் ஒரு அட்மாஸ்பியர் அழுத்தத்தில் ஒவ்வொரு மூலக்கூறும் ஒரு வினாடியில் 10^9 அடுக்கு மோதல்களுக்கு உட்படுது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோன்னா 10^-9 வினாடியில் ஒரு மோதல் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒவ்வொரு மோதலும் வினை நிகழ்கிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோன்னா வினை வந்து 10^-9 வினாடியில் முடிஞ்சிருக்கணும் ஆனால் நடைமுறையில் என்ன செய்யாது இப்படி நடக்காது வினை நடக்கிறதுக்கு நடந்து முடிக்கிறதுக்கு நிறைய நேரம் ஆகும் ஏன் அப்படின்னு சொன்னோன்னா எல்லா மோதல்களும் வினை நிகழ காரணமாக அமையலை எப்படி மோதணும் அப்போது ஒவ்வொரு மூலக்கூறுக்கும் மோதலுற மூலக்கூறு ஒன்று ஒன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு குறைந்தபட்ச ஆற்றல் என்ன செஞ்சுருக்கணும் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த மோதல் வந்து விளைபொருட்களை கொடுக்க முடியும் வேதிவினை நிகழ்த்த முடியும் அந்த குறைந்தபட்ச ஆற்றலை தான் நம்ம என்ன சொல்கிறோம் கிளர்வுறு ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கிளர்வுறு ஆற்றலை விட குறைவான ஆற்றலை கொண்டிருந்தால் அந்த மூலக்கூறுகளுக்கிடையே மோதல் நிகழ்ந்தாலும் வேதி மாற்றம் எதுவுமே என்ன செய்யாது நடக்காது வேதி வினை என்ன செய்யாது நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா வினைநிகழ காரணமாக இருக்கிற அந்த மோதலுடைய விகிதம் அதை எஃப்னு நம்ம வச்சுக்கிட்டோன்னா என்ன சொல்லலாம் எஃப் இஸ் ஈக்குவல் டு E^-EA/RTன்னு சொல்லலாம் இதில் எஃப்ங்கிறது மோதல் காரணி அதை மோதல்களின் விகிதம்னு சொன்னோம் மோதல் காரணின்னு சொல்லலாம் இதை வந்து நம்ம ஒரு கால்குலேட் பண்ணி பார்க்கணும் கணக்கிடணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் ஒரு 300 கெல்வின் வெப்பநிலையில் 100 கிலோ ஜூல் பெர் மோல் கிளர்வு ஆற்றலுடைய ஒரு வினைக்கு எஃபுடைய மதிப்பை நம்ம கணக்கிடுவோம் அப்போ என்ன வரும் எஃப் ஈக்குவல் டு E^-, என்னது நமக்கு இஏ இஏன்னு நம்ம ஃபார்முலாவில் போட்டிருக்கு இஏன்னா என்னது கிளர்வு ஆற்றல் 100 கிலோ ஜூல்னு போட்டிருக்கு அப்போ 100×10^3 ஜூல் பெர் மோல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் பை ஆர்னா எனது வாயு மாறிலி அதோடைய மதிப்பு 8.314 ஜூல் பெர் கெல்வின் பெர் மோல் அடுத்தது டீனா வெப்பநிலை அது 300 கெல்வின் நமக்கு கொடுத்துருக்கு நம்ம அதை எல்லாம் செஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் E^-40 வருது அப்படின்னா அர்த்தம் 4×10^-18 அப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 10^18 மோதல்கள் நடக்கும்போது 4 மோதல் மட்டும்தான் வினைபடு பொருட்கள் வினை விளைபொருளாக மாறுவதுக்கு தேவையான ஆற்றலை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லலாம் அப்போ எவ்வளோ குறைவாக விளைபொருள் உருவாகுதுன்னு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஒன்று ஒரு நமக்கு இது ஈஸியாக நமக்கு புரியும் அதாவது வினைநிகழ் ஒருங்கமைவு வினைநிகழ் ஒருங்கமைவுனா பாருங்கள் எப்படி இருக்குது வினைபடு பொருள் ஏயும் பியும் ஈரணு மூலக்கூறு அதனால் ஏயும் பியும் பக்கத்தில் இப்படி அமைஞ்சிருக்கு முதல்ல இருக்குதை பாருங்கள் அடுத்தது வினைநிகழ் மோதல் ரெண்டும் என்ன செய்யுது மோதலில் ஈடுபடுது அப்படி மோதலில் ஈடுபடும்போது ரெண்டு அப்படி பக்கத்தில்
நேர் என்ன செய்யுது, ஏயும் பியும் ஏயும் பியும் தொட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ நமக்கு விளைபொருள் என்ன செய்யுது, ஏபி ஏபிங்கிற விளைபொருள் உருவாகுது. வினை நிகழா ஒருங்கமைவை பாருங்கள், வினைபடு பொருட்கள் எப்படி மோதலடையுது, சைடில் எப்படி மோதுது. அப்போ வினை நிகழா மோதல் நடக்குது, ஏயும் ஏயும் அப்புறம் பியும் பியும் தான் பக்கத்தில் இருக்குது, ஒவ்வொரு ஏபி ஏபி தொட்டுக்கிட்டு இல்லை. அப்படி மோதல் நடக்கும்போது வினை நிச்சயாது நடக்காது, வினை விளைபொருள்னு போட்டுக்கதில் பாருங்கள் வினைப்படு பொருள் தான் இருக்குது. சரியா, ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இந்த படத்தை வரைய சொல்லி, வினைபடு பொருட்களின் திசையமைவு, வினை நிகழும் வினை நிகழ் மோதலும் வினை நிகழா மோதலையும் என்ன செய்ய வரைபடம் மூலம் விளக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த படம் போட்டு பார்த்து படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி தான். அப்படி தானே, பக்கத்தில் பக்கத்தில் ஏயும் பி இருந்தால் தான் ஏபி உருவாகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏயும் பியும் மோதல் நடக்கும்போது ஏபி ஏபி தொட்டுக்கிட்டு இருக்கணும், ஏபி ஏபி மோதணும், ஏயும் பியும் மோதினா தான் ஏபிங்கிற விளைபொருள் உருவாக முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக அந்த வரைபடம் வரைஞ்சிடலாம். அடுத்தது இந்த இதை மட்டும் பொறுத்தது கிடையாது, அந்த விகிதம் வந்து வினைபடு பொருளின் திசைப்போக்கினை பொறுத்தும் குறையும். அதாவது வினைபடு பொருட்கள் வந்து வினை நிகழ தேவையான ஆற்றல் பெற்றிருந்தால் கூட வினை இடைநிலை உருவாகிறதுக்கு சாதகமான திசைப்போக்கில் வினைபடு பொருட்கள் மோதல் என்ன செய்யணும், நடக்கணும். அப்படி நடந்தால் தான் என்ன செய்யும், வினைபொருள் உருவாகும். அதைத்தான் நம்ம அந்த படத்தில் பார்த்துருக்கோம். இந்த தகுந்த திசைப்போக்கு அமைந்துள்ள வினை நிகழ காரணமாக இருக்கிற மோதல்களுடைய எண்ணிக்கையை இடையமைவு காரணி பி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நமக்கு வினை வேகம் வந்து நம்ம எப்படி சொல்லலாம், பி இன்ட்டு எஃப் இன்ட்டு மோதல் வீதம்னு சொல்லலாம். நமக்கு வந்து எஃப்புடைய மதிப்பு தெரியும், அப்போ அதில் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இ பவர் இஏ பை ஆர்டி. மோதல் வீதம் வந்து இசட் இன்ட்டு ஏ டூவின் செறிவு இன்ட்டு ஏ பி சாரி ஏயின் செறிவு ஏயின் செறிவு இன்ட்டு பியின் செறிவு அப்படி நம்ம போட்டுக்கலாம். வேதிவேக வினைவேக விதிப்படி வினைவேகங்கிறது என்னது, கேங்கிறது வினைவேக மாறிலி இன்ட்டு ஏ டூவின் செறிவு இன்ட்டு பி டூவின் செறிவு. அப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம கம்பேர் பண்ணுவோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ணோம்னா கேயுடைய மதிப்பு என்ன, பி இன்ட்டு இசட் இ பவர் மைனஸ் இஏ பை ஆர்டி அப்படி சொல்லிடலாமா.